நீங்க நடிச்சிட்டு இருந்த நேரத்துல சப்போஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாலாம் இருந்து இந்த ட்ரோலிங் அப்படிங்கற விஷயம் எல்லாம் இருந்துச்சுனா அவங்க அதை எப்படி பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கற்பனையை நம்ம சேனல்ல ஒரே ஒருத்தர் தான் சிறப்பா செய்ய முடியும். அதுக்காக ஒரு பலத்த கை தட்டல உள்ள லெட்ஸ் வெல்கம் கேபிஒய் பாலா. ஹலோ வணக்கம் வெல்கம். இது இஃபான் இஞ்சி மரப்பா பிரபு பாகமுள்ள மூஞ்ச பரப்பா வழங்கும் கணக்கான காலங்கள் சிறப்பு பார்வை கோ பிரசன்ட் பை ஸ்வேதா ஸ்வீட் பீடாக்கல் பாண்டி பாவாட நாடாக்கல் மற்றும் பிரிட்டோ கைத்து கட்டிலு மற்றும் பிராங்க்லின் பால் பாட்டில்கள் நிப்பில் இல்லாதது. அது மட்டுமல்லாமல் சாய் காயத்ரி சௌரி முடிகள் சிவகாந்த் சீக்கிரம் சூட்டிக்க முடிக கணக்கான காலங்கள் அந்த காலத்துல ஒரு பிராண்டான ஷோ. ஏன்னா நிறைய பேர் மூலியமா சினிமாக்கெல்லாம் போயிருக்காங்க. எப்படி சொல்றது, ஆல் இந்தியாவே கலக்கின ஒரு சொன்ன கணக்கான காலங்கள் தான். இந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா வந்தவங்க கூட ஆல் இந்தியா டூர் எல்லாம் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான சொன்ன கணக்கான காலங்கள். இது மூலியமா பல ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வெளில தெரிஞ்சிருக்காங்க. இதுல ஸ்கிரீன் அப்பியரன்ஸுக்கு சண்டை போறதை விட அப்பளம் கிடைக்கல பொரியல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஃபால் சண்டை போறவங்க அதிகமா இருந்திருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு பயங்கரமான ஷோ, சிறப்பான ஷோ. என்னடா ஓப்பனிங்ல இவ்வளவு பெருமையா பேசணும் பாக்குறீங்களா? இது லேட்டஸ்ட் விஜய் டிவி சைக்காலஜி. ஓப்பனிங்ல ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டையும் பெருமைப்படுத்துவோம், அது அடுத்து வர நாலு நிமிஷம் நாகரிகமே எல்லாம் பேசி அசிங்கப்படுத்தும். இதுதான் விஜய் டிவியோட சைக்காலஜி, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கணக்கான காலங்கள் ரியோ பாலசரவணன் சார், ரமேஷ் திலக் சார், இது போன்ற முத்தான ஆர்டிஸ்டையும் கொடுத்திருக்காங்க. சாய் காயத்ரி மாதிரி கொஞ்சம் முத்தன ஆர்டிஸ்டையும் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட கணக்கான காலங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம், ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஃபான் அவரை பத்தி பார்க்க போறோம். என்னப்பா இஃபான், இஃபானை பத்தி சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு திரு டேரக்டர் பிரவீன் பென்னட் அப்படிங்கிறவர் வந்து விஜய் டிவி எட்டரை மணி ஸ்டார்ட் ஒரு புதுசா ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ண போறாரு. அந்த சீரியலோட பேர் என்ன தெரியுமா? ஹீரோயின் கேரக்டர் பொண்ணு டேரக்டர் லவ் பண்ணு அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து அவர் பிக் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு தம்பி கம்ப்ரஸ் பண்ண கண்ணாத்தா கரண் மாதிரி இருக்கானே, இவர் தான் கிரண். உண்மையில வந்து தம்பியை பத்தி சொல்லி ஆகணும், ரொம்ப பெருசாலாம் எழுக்கல. அன்னைக்கு கணாக்கான காலங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ரீச் ஆனாரு, இன்னைக்கு மொரட்டு சிங்கிள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து எலிமினேட் ஆனாரு. இது மட்டும் தான் அவருக்கு நடந்தது. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. தம்பி எங்க ஆளோ, இங்க தம்பி எங்க ஆள காணும். தம்பி உனதான் பார்த்தேன், சாரிப்பா. ஐயோ தம்பி, ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தம்பி நடுவாக்கு எடுத்து வாங்கிட்டு செம்பரம் பாக்குற சென்ட்ரிங் வேலை பாக்குற மாதிரி சாப்பிட்டா இருப்பாப்ல. இன்னைக்கு நல்லா பாருங்க, ஆலோ பிளாக்கல்ல செஞ்ச அப்பா சில மாதிரி பயங்கரமா ஆயிட்டாப்ல. தம்பி உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், முன்னாடிலாம் பாக்குறதுக்கு டான்சர் மாதிரி இருப்பாரு, இன்னைக்கு கல்லுக்கடை பவுன்சர் மாதிரி கோட்டுக்கெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா வந்திருக்காரு. ஓகே உன்னி சார் எங்க இருக்காரு? ஆகா எங்க அண்ணன் உன்னி கணக்கான காலங்களை ஏதாவது பண்ணி பயங்கரமா ஒரு கியூட்டா எமோஷனலா பண்ணிட்டு இருந்தார. கூப்பிட்டு போயிட்டு லேட்டஸ்டா ஒரு சீரியல் பார்த்தா சார், எல்லாரும் வந்து மூஞ்ச காட்டுறதுக்காக கேமரால போராடுவாங்க, ஆனா தம்பி ஆம்ச காட்டுறதுக்குனே பயங்கரமா போராடுவாங்க. அரக்கை சொக்காவே ஆறு வாட்டி ஆல்டர் பண்ணி போற ஒரே ஆர்டிஸ்ட் அது இஃபான் மட்டும்தான். ஜோடி எல்லாம் கூட ஆனீங்கல்ல? ஆமா ஆடினா. கண்டிப்பா தம்பி ஆம்சு காட்டின முக்கியத்துவத்தை கொஞ்சம் டான்ஸ் காமிச்சிருந்தா எலிமேஷன் ஆகும் தடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா சல்மான் கான் ஏதோ சொன்னாங்க. சாய் பிரமோதிகா, உண்மையிலேயே வந்து மேடம் பத்தி சொல்லணும்னா, இந்த கணக்கான சீரியல்ல ஒரு ஹீரோயின் கேரக்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த டேரக்டரே மேரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஆர்டிஸ்ட் தான். என்ன சார் கேரக்டர், பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறது, ஓட ஓட விட்டு வில்லன் வெட்டு வாங்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கம்பெனில திட்டு வாங்குறது. ஐ லைக் யூ சார். இதான் சிவகாந்த் சொன்னாரு, இந்த டைம்ல போனாதான் நல்லா இருக்கும், பாக்குறவங்க வாயெல்லாம் பல்லா இருக்கும்னாரு, எல்லாம் அமைதியா இருக்காங்க. முடியல சார். தேங்க்யூ. இங்க புலின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாராம. தம்பி ஆகா போறமால ஃபுட் மசாஜ் பண்ண வந்த மாதிரி அமைதியா உட்காந்துருக்க. தம்பி தம்பியை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு சின்ன திரையோட சின்னி ஜெயன். எப்படி வெள்ளித்திரல் சின்னி ஜெயன் சாரு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா நடிச்சாரோ, தம்பி கணக்கான காலங்கள்ல இருந்து காட்டுக்கண்ண வேலி வரைக்கும் ஃபுல்லா ஃப்ரெண்டு கேரக்டர் தான் பண்ணாங்க. ஆனா உண்மையில தம்பியை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு டான்ஸ் தெரியும், பாட்டு தெரியும், ஆக்டிங் தெரியும், டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும். என்ன பிரச்சனை, இது எல்லாம் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும், வெளில யாருக்குமே தெரியாது. அது மட்டும் தான் பிரச்சனை. அடுத்து நிஷாங்கிறவங்க எங்க இருக்காங்க? உண்மையிலே இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னா கோஆர்டினேட் பண்றது காரணமே அவங்கதான். ஒரு பெரிய கைத்தட்டி கொடுங்க அவங்களுக்கு. இப்ப கைத்தட்டி விஜய் டிவி கௌரவப்படுத்தல, பிஆர்ஓ காசை மிச்சப்படுத்திருக்காங்க. இப்படிதான் சார் பிரிட்டோன்னு ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் டிவில
அறிமுகமாகி ஒரு வருஷம் வரைக்கும் தான் புதுமுமா இருந்து பார்த்துருக்கேன். அறிமுகமாகி 14 வருஷம் இன்னும் புதுமுமா இருக்க ஒரே ஆர்டிஸ்ட் இருந்தான். தம்பி உங்களுக்கு விஜய் டிவி சைக்காலஜி தெரியாது. இவனுங்க இப்படிதான் சொல்லுவானுங்க, உன்னை வெள்ளித்திரையில பாக்குற சிவகார்த்திகன் ஆக்கிற கையை கொடுத்து தூக்குறேங்க. ஆனா இன்னும் தம்பிய பாதி பேமெண்ட் கொடுத்து விஜய் டிவி பராமரிச்சுட்டு வருது. என்ன பண்றது, இதுதான் விஜய் டிவியோட சைக்காலஜி. ஆ மேடம், உங்க பேர் என்ன? எந்திரிங்க, உங்க பேர் என்ன மேடம்? ஜாக்லின். ஜாக்லின், பேசுவீங்களா? நல்லா நல்லா தமிழ் பேசுவேன், பேசுங்க. அப்ப இருந்த ஜாக்லினை பார்த்தா பேசணும்னு தோணுது, இப்ப இருக்க ஜாக்லினை பார்த்தா கையில கடக்கிறதால நிறுத்தி வீசணும்னு தோணுது. என்ன சார் இந்த விஜய் டிவி இப்படிதான் சார்? இதோ ஜாக்லின், நிஷா இந்த மாதிரி அழகான ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்புறப்படுத்துவாங்க, சாய் காயத்ரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பத்திரப்படுத்துவாங்க. இதுதான் சார் இந்த விஜய் டிவியோட ஃபேக்ட். என்ன பண்றது, கொஞ்ச நேரம் கம்முடுமா வர. அடுத்து தம்பிய சொல்லணும்னா, ஆஹா அவுச்ச முட்டை கண்ணை வச்சிருக்காரே தம்பி ராஜி. தம்பியை பத்தி சொல்லணும்னா, பாக்கியராஜ் மாதிரி நடிப்பாரு, பாண்டியராஜ் மாதிரி முழிப்பாரு, மாசத்துல 25 நாள் வேலையெல்லாம் வீட்டுல தான் போய் கழிப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். ஆனா அடுத்து பிக் பாஸ்க்கு போறதா ஒரு கேள்விப்பட்டோம், உண்மையா சார் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, ரியாக்ஷன் உங்களுக்கு இல்ல, ரியோவுக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்து ரியோவை பத்தி சொல்லி ஆகணும். பொதுவா விஜய் டிவி வரதுக்காக நிறைய பேர் போராடுவாங்க, ஆனா விஜய் டிவிக்கு வந்தும் போராடுற ஒரே ஆர்டிஸ்ட் எங்க அண்ணன் ரியோட. சோ அடுத்த ஆளுக்கு போயிடலாம். மேடம் நீங்க எந்திரீங்களா? எந்திரீங்க, பிஸியா இருக்கேன் மேடம். சார் ஃப்ரீயா தான் இருங்க, சீரியல் இல்லாம நான் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் வெளியே கேச்சிலீங்களே, கொஞ்சம் வெளில வாங்களே, கொஞ்சம் வெளில வாங்க மேடம். உட்காந்துருந்தே 9000 வாங்கிட்டு போறீங்க, வெளில வாங்க, கொஞ்சம் வெளில வாங்க. வெளியில டீ குடிக்கும் போதே நீ ஏதோ கண்டென்ட் எடுத்த. அதாவது ஒரு கோலாகல கொண்டாட்டம் சொன்னா நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு பார்த்தா அந்த கோவில் படத்தை வடிவேல் கூட கட்டிட்டு வருவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி போட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சாய் காயத்ரி உண்மையிலே சிறப்பான ஆர்டிஸ்ட், பயங்கரமான ஆர்டிஸ்ட், தெளிவான ஆர்டிஸ்ட். இப்படி யாராவது சொன்னா நம்பாம நல்ல சைக்கார்டிஸ்ட் அப்படி பாருங்க, தயவு செய்து நம்பிடாதீங்க. ரமேஷ் லக் சார், அந்த பாப்பா கிட்ட யாரோ ஒருத்தவன் குமுடி பூண்டி பைபாஸ்ல குடிச்சிட்டு குப்பை தொட்டியில படுத்திருந்த ஒருத்தவன் குடு குடு குடுன்னு ஓடி கணா காண காலங்கள உங்களை பாத்துருக்கேன் அப்படின்னு எவனோ அந்த ஆள் மனசை சொல்லிருக்காங்க சார். அந்த விளைவு இன்னைக்கு மரமா வளர்ந்து பல பேர் மானாவரியா கெடுத்துக்கிட்டு இருக்கு சார். தம்பிய பாப்போம், காலையில இருந்து கை தட்டுறாப்ல ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ல எடுத்தாங்களான்னு தெரியல, அழகப்பன பரவாயில்ல, அற்புதமான விஷயம். ஆ தம்பி நீங்களா? உண்மையிலே தம்பியை பத்தி உங்க லேட்டஸ்டா கல்யாணம் ஆச்சுல, உங்களுக்கு குழந்தை வேற போறேன் ஒரு பொண்ணு, லேட்டஸ்டா பாத்தேன் சார், என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்களா? பொதுவா அப்பா மாதிரி குழந்தை இருந்து பாத்துருக்கேன், குழந்தை மாதிரி ஒரு அப்பா இருந்தீங்கன்னா சார் பாக்குறேன், எக்ஸ்ட்ராடனரி. இல்ல மேடம் யாரு நீங்க? அந்த கணக்காலங்கள ஆட்ரஸ் சார் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே அமைதியாவே இருக்கீங்களே, அதுதான் அதுதான் சார். உங்களை எங்கேயோ பாத்துருக்கோங்க சார், படப்பையில பழக்கடை வச்சிருக்கீங்க நீங்க தானே? படப்பையில பல கடை வச்சிருக்காரு எங்க அண்ணன் புளியண்ண பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு சார். இந்த பஸ் நிப்பாட்டி பல்வெளி தேவை வைப்பீங்களா நீங்க தானே சார்? நல்ல ஒரு அற்புதமான டீம் இருக்கு. பாண்டியன உங்களே பாண்டியன சிறப்பான ஆர்டிஸ்ட், இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் போறதுக்கு மத்தியில தீபகன கொஞ்சம் மேல வாங்க, நட்சத்திரம் நீங்க மேல வாங்க. ஒரு சிறப்பான விஷயத்த நான் சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கணா காண காலங்கள் ரீயூனியன் ப்ரமோஷன் அப்படிதான் நினைச்சு வந்தீங்க, அது விஜய் டிவியோட சைக்காலஜி. தமிழும் சரஸ்வதியும் ஒரு சீரியல் வருது, அதுக்கான ப்ரமோஷன் தான் இது. ஆடியன்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் புக் பண்ணிட்டுறாங்க. தேங்க்யூ சார், இதுதான் சார் விஜய் டிவியோட சைக்காலஜி. போராட முடியல சார், ஆனா உண்மையிலேனே நேத்தி பாக்குறேன், குமுடி பூண்டி குப்பை தொட்டிலேருந்து தண்டையார்பேட்டை தண்ணி தொட்டி வரைக்கும் உங்க போஸ்டர் தான். இவங்க சீரியலால சார் நிறைய ஆடு மாடுகள் சந்தோஷமா இருக்கு சார். அந்த 10 பீஸ் போஸ்டர் பசுமாடு சாப்பிட்டு கோமாதாலாம் கொலஸ்ட்ராலோட சுத்துது சார், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சீரியல். அண்ணா தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு கணக்கான காலங்கள் திருப்பி வரணும், எங்களுக்கு உங்க எல்லார் சார்பா என்டர்டைன்மெண்ட் தரணுங்கிறத கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இது பாலா வந்து சான்ஸே கிடையாது. என்டர்டெய்னர்ல வந்து சோலோவா என்டர்டெயின் பண்ணுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அண்ட் என்னதான் கும்பல் இருந்தாலும் சரி, சோலோவா விட்டாலும் சரி, நீ தனியா நிக்கிற பத்தியா அங்கதான் நிக்கிற நீ பாலா. வியக்க வைக்கிற ஒரு டேலண்ட், அதுவும் ஸ்பாட்ல அதுக்கு ஒரு இதை பாருங்களேன், படப்பையில பழகடை வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் வந்து குமுடி புடியில இருந்து தண்டையார்பட்டு வரைக்கும் டைமிங் ரைமிங் அதுதானே சூப்பர். நான் வந்து அவரோட பயங்கரமான ஃபேன். தேங்க்யூ. ஆமா, ஷூட்டிங்ல இருக்கும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி அவருடைய காமெடி புகழோட காமெடி தான் பாக்குறது. தேங்க்யூ. அதுல இருந்து நிறைய திருடி நம்ம பண்றது, அதனால அவங்க நிறைய இந்த மாதிரி பண்ணனா.